Hi. The question is, write a function to return the sum of first, third and fifth digits of a given 5-digit number. Or 5-digit number kuduthirukanga, adhil irukkira first digit, fifth digit and third digit nudaiya sum eduthu display pannanum solirukanga. Okay. So, ipo pathinga appadina, say for example, ennudaiya number 1, 2, 3, 4, 5 vechikalam. So, in the question nudaiya kashtamana vishayam enna appadina, first digit, third digit, fifth digit, eppadi pirichi edukkiradendradhu mattum dhaan. So, suppose idha enna nu vechikiren, ipo pathinga appadina, suppose in the idhu vandu D1, digit 1, digit 2, digit 3 appadinu vechikitom appadina, say D5 ngiradhula indha 5 vandirunom. D3 ங்கிற வேரியபிள்ல இந்த 3 வந்து அகைன் D1 ல 1 வந்துருச்சு அப்படினா இந்த மூணையும் நம்ம சம் பண்ணிரலாம் ஈஸி தான் இல்லீங்களா சோ இதல பாத்தீங்கன்னா தி D5 ஈக்குவல்ஸ் சோ C லேங்குவேஜ்ல பாத்தீங்கன்னா மாடுலஸ் ஆபரேட்டர் இருக்கு 10 ஆல மாடுலஸ் ஆபரேட்டர் யூஸ் பண்ணி டிவைட் பண்ணி ரிமைண்டர் எடுத்தோம் அப்படினா நமக்கு இந்த n உடைய லாஸ்ட் டிஜிட் என்ன என்ன இருக்கோ அது வந்துரும் சோ அப்ப என்ன ஆகும் 5 அப்படிங்கறது இதல வந்து ஸ்டோர் ஆயிடும் Okay, ipo next namakku difficulty enna appadina indha rendu digit ing drop pannu. So drop pannu appadina meedi 123 ingra number mattum n la irundhadu appadina indha last digit nammalaala easy ah edukka mudiyum. So ipo nama idhukku enna pannalana n equals n by 100 kudukalam. So ipo enna agum indha statement enna pannuduna 1 2 3 4 5 divided by 100 nu podumbodhu idhu enna agum 1 2 3 point 4 5 வரும் இந்த எண்ணங்கிறது லாங் நம்பரா இருந்ததுன்னா ஆட்டோமேட்டிக்கா இந்த டெசிமல் பார்ட் ட்ரங்கேட் ஆகும் சோ 1 2 3 மட்டும் இங்க வந்து ஸ்டோர் ஆயிடும் அப்போ நான் என்ன பண்ணலாம் D3 ஈக்குவல்ஸ் n mod 10 னு கொடுத்தேன் அப்படினா சோ இந்த D3 ல ஆட்டோமேட்டிக்கா 3 வந்து ஸ்டோர் ஆயிடும் இப்போ நான் டைரக்டா என்ன பண்றேன் D1 ஈக்குவல்ஸ் n by 100 இப்போ இந்த ஸ்டேட்மென்ட்ல என்னங்க பாருங்க நம்ம கிட்ட இருக்குது 123 இப்போ லேட்டஸ்டா n ல இருக்கிற வேல்யூ 123 அந்த 123 ல 100 ஆல டிவைட் பண்ணனா 1.23 வரும் சோ அப்ப அந்த 0.23 ட்ரங்கேட் ஆயிடும் 1ன்றது இதுக்கு வந்து ஸ்டோர் ஆயிடும் சோ இப்போ பாத்தீங்கன்னா D1 D3 D5 அப்படிங்கறத இங்க கேட்டிருக்கிற வேல்யூ இது நம்ம இம்ப்ளிமென்ட் பண்ணி பார்த்தறலாங்களா So int D1, D3, D5. D5 equals n mod 10. N equals n by 100. So D3 equals n mod 10. So D1 equals n by 100. Okay. இப்போ இது கரெக்டா இருக்கான்றது பார்க்கறேன். %d. D1, D3. D5 So return இப்போதைக்கு நான் தப்பான ரிசல்ட் ரிட்டர்ன் பண்றேன் இப்போ இந்த ப்ரோகிராம் கம்பைல் பண்றேன் கம்பைல் ஆயிடுச்சு ரன் பண்றேன் பாருங்க 1 2 3 4 5 ல எனக்கு 1 3 5 ங்கிறது தனியா ரிட்டர்ன் ஆயிடுச்சு சோ தட் மீன்ஸ் இந்த லாஜிக்கை யூஸ் பண்ணி என்னால 3 டிஜிட்டை எனக்கு வேணுங்கற மாதிரி தனி தனியா பிரிச்சு எடுத்துக்கிட்டேன் இப்போ இத நான் return பண்ணிரலாம் அவ்வளவுதான் சோ இங்க d1 d3 d5 இப்போ இது கரெக்ட்டா இருக்கா தான் செக் பண்ணிரலாங்களா கம்பைல் ஆயிருச்சு ரன் வெரி குட் சக்சஸ்ஃபுல்லா ரன் ஆயிருச்சு சோ தி புரோகிராம் இஸ் கம்ப்ளீட்டட் thank you